நேர்களுக்கு வணக்கம். காலை நேரத்திற்கான ஐரோப்பிய செய்திகளின் சுருக்கம். பிரிகோஜனின் மரணம் தொடர்பில் சர்ச்சையினை கிளப்பிய எலான் மஸ்க். வேக்னர் கூலிப்படை தளபதி பிரிகோஜனின் மரணம் தான் எதிர்பார்த்ததை விட தாமதமாக அரங்கேறியிருப்பதாக டெஸ்லா நிறுவனர் எலான் மஸ்க் விமர்சித்துள்ளார். ரஷ்ய உளவுத்துறை அதிகாரிகளால் அவர் கொல்லப்படலாம் என்று அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் உட்பட பலரும் கூறி வந்தனர். இந்நிலையில் விமான விபத்தில் வேக்னர் படைத்தலைவர் கொல்லப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. வேக்னர் தலைவர் விமான விபத்து தொடர்பில் பிரான்ஸ் வெளிப்படை. வேக்னர் கூலிப்படை தலைவர் உட்பட 10 பேர் கொல்லப்பட்ட விமான விபத்தில் தங்களுக்கு நியாயமான சந்தேகங்கள் இருப்பதாக பிரான்ஸ் வெளிப்படையாக தெரிவித்துள்ளது. உலகின் பெரும் பகுதி முழுவதும் குழப்பங்களை மட்டுமே பிரிகோஜின் ஏற்படுத்தியுள்ளதுடன் ஆப்பிரிக்க நாடுகள், உக்ரைன் மட்டுமன்றி ரஷ்யாவிலும் அவரால் குழப்பம் ஏற்பட்டது என்றும் ஆலிவ வீரன் தெரிவித்துள்ளார். தலைவரை திட்டமிட்டு கொலை செய்த ரஷ்யா. புட்டினுக்கு மிரட்டல் விடுக்கும் வேக்னர் படை. வேக்னர் படை தலைவர் ஜெவ்ஜெனி பிரிகோஜின் விமான விபத்தில் உயிரிழந்ததாக கூறப்படும் நிலையில் அவரை ரஷ்ய அரசு திட்டமிட்டு கொலை செய்ததாக வேக்னர் படை குற்றம் சாட்டியுள்ளது. மாஸ்கோவிலிருந்து சென்ற தனியார் வர்த்தக விமானம் புறப்பட்டு 100 கிலோமீட்டரில் வானிலிருந்து புகையுடன் கீழே விழுந்து நொறுங்கியுள்ளது. 3 விமானிகளுடன் பயணம் செய்த 7 பேரின் பட்டியலில் பிரிகோஜனின் பெயரும் இடம்பெற்றுள்ளதாக ரஷ்ய விமான போக்குவரத்து அமைச்சு தெரிவித்துள்ளது. உக்ரைன் சுதந்திர தினத்தில் ரஷ்யாவுக்கு விழுந்த பேரிடி. உக்ரைன் சுதந்திரமடைந்து 32 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளது. இந்நிலையில் ரஷ்யாவால் ஆக்கிரமிக்கப்பட்ட கிரீமியா தீபகற்பத்தில் தனது படைகள் ஒரே இரவில் தரையிறங்கி தாக்குதல் நடாத்தியுள்ளதாக உக்ரைன் தெரிவித்துள்ளது. சிறப்பு நடவடிக்கையின் அனைத்து நோக்கங்களும் எந்தவித உயிரிழப்பும் இல்லாமல் அடையப்பட்டதாக உக்ரைனிய பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. பிரித்தானிய சிறுமி கொலை வழக்கில் புதிய திருப்பம். அதிகாரிகள் வெளியிட்ட முக்கிய தகவல். பிரித்தானிய சிறுமி கொலை வழக்கில் நாட்டை விட்டு வெளியேறிய சிறுமியின் தந்தையினை நெருங்கிவிட்டதாக அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் சிறுமி சாரா ஷெரீப்பின் தந்தை ஓர்ஃபான் ஷெரீப்பை நெருங்கிவிட்டதாக பாகிஸ்தான் போலீசார் தெரிவித்துள்ளனர். பிரான்சில் நுழம்பு பெருக்கம் அதிகரிப்பு. பிரான்சில் நுழம்பு பெருக்கம் அதிகரித்துள்ளது. டைகர் நுழம்பு என்று அழைக்கப்படும் ஆபத்தான நுழம்புகளினால் டெங்கு, சிக்கன் குனியா, சிகா உள்ளிட்ட பல நோய்கள் பரவியுள்ளது. இந்த நுழம்புகளுக்கு எதிராக பூச்சிக்கொல்லி மருந்து அடிக்கும் பணி இடம்பெறும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்தாலியில் பல போராட்டங்களுக்கு அழைப்பு. இத்தாலிய தொழிற்சங்கங்கள் பல ஆர்ப்பாட்டங்களுக்கு அழைப்பு விடுத்துள்ளன. போக்குவரத்து அமைச்சகத்தின் வேலைநிறுத்த நாட்காட்டியின்படி விமானம், ரயில் மற்றும் பொது போக்குவரத்து பயணிகள் அனைவரும் பாதிக்கப்படுவார்கள் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜெனீவாவின் வெப்பநிலை 38°C பதிவு. ஜெனீவாவின் வெப்பநிலையானது நேற்றைய தினம் 38°C பதிவாகியுள்ளது. மெட்ரோ நியூஸ் வானிலை நிறுவனத்தினால் இந்த தகவல் வெளியிடப்பட்டுள்ளது. நாட்டின் பல்வேறு பகுதிகளில் அதிக வெப்பநிலை பதிவாகி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. ஜெர்மனியில் சொத்து விலைகள் உயர்வு. ஜெர்மனியில் சொத்து விலைகள் உயரும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை இமோவெல்ட் நகரத்தில் 75 சதுர மீட்டர் அடுக்குமாடி குடியிருப்புக்கான விலை 3,07,000 யூரோவிலிருந்து 2,55,000 யூரோவாக குறைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் காலை நேரத்திற்கான செய்திகள் நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் மதிய நேர செய்திகளோடு இணைந்து கொள்ளுங்கள். வணக்கம்.